திருச்சுழி தொகுதியில் நாம் களம் கண்டிருக்கோம். மானம் பார்த்த பூமி நம்மை மழையோடு வரவேற்றிருக்கிறது. திருமேனிநாத திருக்கோயில் ரமண மகரிஷி பிறந்த இடம், குண்டாறு பாயக்கூடிய இடம்னு பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய தொகுதி இந்த திருச்சுழி. இந்த திருச்சுழி தொகுதி ரெண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சிருக்கு. ரெண்டு முறையுமே திமுகவை சேர்ந்த தங்கம் தென்னரசு வெற்றி பெற்றிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் பதவி வைத்தவர் திரு தங்கம் தென்னரசு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை இன்னும் சில மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த தொகுதியில கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர்களின் என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்னு அவர்களோட பயணிச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த தொகுதி காரியாப்பட்டி முதல்நிலை பேரூராட்சியையும் மல்லாங்கிணறு பேரூராட்சியையும் 120 ஊராட்சிகளையும் உள்ளடக்கிய தொகுதியாக உள்ளது. திருச்சுழி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த தங்கம் தென்னரசு இருந்து வருகிறார். தொகுதி மறுசீரமைப்பின் போது அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருந்து திருச்சுழி சட்டமன்ற தொகுதி தனியாக பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு நடைபெற்ற இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுகவை சேர்ந்த தங்கம் தென்னரசுவே வெற்றி பெற்றிருக்கிறார். தொகுதி எம்எல்ஏவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தொகுதி எம்எல்ஏ செயல்பாடு கொஞ்சம் சும்மா மீடியம் தான். இந்த வட்டம் தெரியல, அதுக்கு முன்னாடி வளர்த்த மாதிரி இருந்தாரு. இந்த வட்டம் கம்மி தான் செயல்பாடு. தொகுதி எம்எல்ஏ கூட்டுறது தங்கம் தங்கம் நல்ல செயல்பாடு தான். எங்க தொகுதி எம்எல்ஏ என்ன கேட்டாலும் எந்த நேரத்துலயும் செஞ்சிருக்கோம். அடுத்து அவர் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? உண்டிய ஜெயிப்பார். அதிக ஓட்டு வித்தியாசம் போன இடத்துல இந்த வட்டம் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. அது நல்லா இருக்கு. அவர் என்னத்த குறை சொல்ல, நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா பண்றாரு பண்றாரு நல்லா பண்றாரு ஐயா. அதெல்லாம் நல்லா முறையில் தான் நடக்குது. நல்லா கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்தாரு. இப்போ எல்லாம் மக்களுக்கு நல்லா உதவி தான் இந்த செய்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. இத்தொகுதியில் 220,720 வாக்காளர்கள் உள்ளனர். திருச்சுழி தொகுதியை பொறுத்தவரை மழையை நம்பி விவசாயம், மழையில்லாத காலத்தில் கருவேல மரங்களை வெட்டி கரிமூட்டம் போடுவது முதன்மையான தொழிலாக இருந்து வருகிறது. ஒரு அடிப்படை மக்கள் கூட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. அதனால ஒரு ஆட்சி மாற்றம் வேணுன்றது என்னுடைய கருத்து. இந்த முறை வந்து தென்னரசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் போட்டி டப்பா தான் இருக்கும் போல. திருச்சுழியில் பேருந்து நிறுத்தம் அமைக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்தது. அதற்காக இடம் ஒதுக்கி தற்போது சிறிய அளவில் பேருந்து நிறுத்தம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. குண்டாற்றின் நடுவே தடுப்பணை கட்டப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. தரமான சாலைகள் அமைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிக்கு ஏற்ப 80% சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுசா இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க? இல்லைங்க, ஓட்டு வங்கி இல்லை. இல்லைங்க, ஓட்டு வங்கி 2% வச்சு என்ன செய்ய முடியும்? 2% 1% வச்சு என்ன செய்ய முடியும்? சீமானிவெல்லாம் டவுன்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவாங்க. கமலஹாசன் சீமானிலாம் டவுன்ல ஓட்டுவாங்க. கிராமத்தில் அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. பூத்தேஜன் கூட ஆள் இருக்கு, கஷ்டம். கமலஹாசன் ரொம்ப பிடிக்குமா? ஓட்டு போடுவீங்களா? அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? அவர் கட்சி பேர் என்ன தெரியாது, ஆனா சொன்னாங்கன்னா நாங்க போடுவோம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன ரஜினி என்ன சொன்னாரு, இந்துப்போ வந்தால் எப்போ இல்லைனாரு. அதே மாதிரி எல்லாமே போயிட்டார். அவங்கள பற்றி எப்பயுமே நிரந்தரம் வச்சுக்கிற வேண்டிய அவசியமே இல்லை. கமலஹாசன் சரி ரஜினியாக இருந்தாலும் இதில் பற்றி நினைக்க வேண்டியதே கிடையாது. தமிழ்நாடு பாரம்பரியம் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு தான். இவங்களுடைய கூட்டணி யார் பக்கத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு வரும். ரெண்டு கட்சிகளுடைய யார் அமைக்கணும் அதுதான் வாய்ப்பு. புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அது அதெல்லாம் சும்மா பெஸ்ட் வேணாம் சொல்லிக்கலாம். நாங்கள் வரணும். ஆட்சி நல்லா நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறாங்க சொல்றாங்களா? கண்டிப்பா செய்யறாங்க. அடுத்ததே வரணும். அடுத்து எந்த ஆட்சி வரும்? இந்த ஆட்சி தான் வரும். அதிமுக இப்ப நடந்துகிட்டு ஆட்சி வரும். கொஞ்சம் 5 வருஷமா ஒன்றும் கொஞ்சம் சரியா செய்யல. திருச்சுழிக்கெல்லாம் வந்து ஒன்றும் சரியா வந்து பண்ணல. இந்த ஒரு பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்ண மாதிரி இல்லை. ரோடு வீடு எல்லாம் குண்டு குழியமா இருக்கு. விவசாயிகளுக்கு சரியான இது இல்லை. எல்லாத்துலேயும் இது நடந்துகிட்டு இருக்கு. விவசாய கடன் வாங்கினா அந்த கடன்லையும் ஒன்றும் ஒழுங்காக இருக்கிறாங்க.
வானம் பார்த்த பூமியான திருச்சுழி தொகுதியில் நாம் இருக்கிறோம். திருச்சுழி தொகுதிக்குட்பட்ட குண்டாச்சு பகுதியில் தான் நாம் இங்கே நிற்கிறோம். இந்த பகுதியோட களச்செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். நிறைய இந்த பகுதி மக்களோட கோரிக்கைகள் குறித்து நம்மோடு விவரிக்க நவநீத கிருஷ்ணன், இந்த திருச்சுழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தீர்வு காணப்படாத பிரச்சனைகளாக மக்கள் எதை பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க? அதாவது திருச்சுழி தொகுதியை பற்றி, வானம் பார்த்த பூமி, அதாவது அதிக கிராமங்கள் கொண்ட பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு தொழில் பலமும் இல்லாததுனால மக்கள் வானம் பார்த்த பூமினால் மழையை நம்பி தான் விவசாயம் பார்க்குறாங்க. இப்போ மழை இல்லாதனால விவசாயம் முட்டி அழிஞ்சனால மக்கள் பூரா மாற்று தொழில் நம்பி வெளியூருக்குள்ள பயணம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்பகுதியில் மக்கள் வந்து அதிக 100க்கு மேற்பட்ட கிராமங்கள் உள்ள பகுதியில் மாணவர்கள் பதிவு அரசு கல்லூரி கூட இந்த பகுதியில் இல்லை. இதனால் ஒரு 40 கிலோமீட்டர் சென்று தான் அருப்புக்கோட்டை, விருதுநகர் போன்ற மதுரை போன்ற நகரங்களுக்கு படிக்க செல்கின்றன. ஆமாம், இப்பகுதியில் வந்து ஒரு பேருந்து நிலையம் அமைக்கணும்னு கோரிக்கை இருக்காங்க. ஆனால் இப்போ பேருந்து நிலையம் அமைக்க இடம் இருக்கிறதுனால பேருந்து நிறுத்தம் மட்டும் செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி அரசு மருத்துவமனை இல்லை, போதிய டாக்டர் இல்லாதனால இப்பகுதி கிராம மக்கள் வந்து அருப்புக்கோட்டை, விருதுநகர் போன்ற பெருநகரங்களுக்கு தான் இப்போ நோயாளிகள் கொண்டு செல்கிற நிலைமை இருக்குது. அதே மாதிரி இந்த குண்டார தர்ப்பணமும் அதிகமாக, ஆமாம், அதாவது இருக்குது, அதாவது ஆடி அமாவாசை இப்படி ராமேஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக இந்த திருத்தூரில் தான் தர்ப்பணம், முன்னோருக்கு தர்ப்பணம் பண்ணுறாங்க. ஆடி அமாவாசை போன்ற காலங்களில் வந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து இங்கே தர்ப்பணம் பண்ணுறாங்க. ஆனால் இப்பகுதியில் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாதனால மக்கள் வந்து சிரமப்படுறாங்க. அதெல்லாம் தீக்கணும் அப்படின்னு மக்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டாலும் பேருந்து நிலையம் இந்த தொகுதியில் அமைக்கப்பட வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையும் நிறுவையில் உள்ளது. கிராமப்புற இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக நரிக்குடியில் சிப்காட் அமைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. திருச்சுழியில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியும் அளிக்கப்பட்ட நிலையில் திருச்சுழிக்கு வர வேண்டிய அரசு கலைக்கல்லூரி மாற்றப்பட்டு அருப்புக்கோட்டைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நிறைய வேட்பாளர்கள் எல்லாம் பணம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஓட்டுக்கு, அது சரி நினைக்கிறீங்களா? யாரு தேவையோ போட்டுக்க வேண்டியதான், எல்லாரும் காசு கொடுக்க தெரிஞ்சுறாங்க, யாரு தேவையோ அவங்கள பார்த்து போட்டுக்க வேண்டியதான். இந்த வாங்குறது சரியா? வாங்கினாலும் தப்பாக நினைப்பாங்க, வாங்கித்தரா வேண்டியிருக்கேன், வாங்கிதான் வேண்டியது, வாங்கிட்டு யார் தேவைப்படுறோ போட்டுக்க வேண்டியதான். இந்துக்கள்லாம் வந்து ஒருங்கிணையணும், அவர்களுக்கு உரிமை கிடைக்கணும்னு அதெல்லாம் இங்கே ஈடுபடும் நினைக்கிறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? இந்துக்கள்லாம் சேரணும் மட்டும் ஒன்றும் கூட முடியாது, யாரும் சேர மாட்டோம், அதனால் அது அவர் ஒரு கொள்கைக்கு தான் போடுவாங்க. குண்டாற்றை சீரமைக்க வேண்டும், சென்னம்பட்டி கால்வாயை தூர்வார வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் நிலுவையில் இருக்கின்றன. நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் இருந்தாலும் சொந்த செல்வாக்கில் இந்த திருச்சுழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு ஒரு வலுவான வேட்பாளராகவே இருக்கிறாரு. அவரை தோக்கடிக்க அதிமுக சார்பிலிருந்து தீவிர முயற்சியும் நிறைய வியூகங்களும் வகுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த களத்தில் நாம் மேற்கொண்ட ஒரு ஆய்விலிருந்தும் மக்கள்கிட்ட பேசினதுலேருந்தும் தெரிய வருது. இனி நாம் அடுத்த தொகுதியை நோக்கி பயணிக்கலாம்.